ஞானிகள் காட்டிய அறவழியில் பாரம் நாம் செய்யவில்லை. எத்தனையோ கோடி சரீரங்களில் நாம் தன்னை வளர்த்திடும் உணர்வை வளர்த்து கொண்டவர் நாம். ஆகவே தன்னை காட்டிலும் வலு கொண்ட உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதனின் உணர்வு ஒழிக்கொப்ப உடலின் நிலைகள் மாற்றமும் அதனின் வலு கொண்ட எண்ணங்கள் வளர்ச்சியும் அந்த எண்ணத்தின் உணர்வின் வலு கொண்டு உணர்வின் ரூபங்களும் அதனுடைய செயலாக்கங்கள் வந்தோம் நாம். ஆனால் மனிதனான பின் இத்தகைய தீமைகளை அகற்றிவிட்டு உணர்வினை ஒளியாக மாற்றி முழுமை அறிந்தவன் ரிஷி. ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் பெற்றவன் சப்தரிஷி. அதனை உணர்த்துவதற்குத்தான் இன்றைய மனிதனின் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு எதை செய்தாலும் இன்று ஒரு பாம்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளும், அது விஷம் கொண்டது, அதை நாம் கண்ணுற்று பார்த்த பின் அதை நம்மை தாக்கிவிடும் என்ற உணர்வினை நம் கண் அதை உருவமாக்குகின்றது. அந்த உணர்வின் செயலாக்கங்களை நமது கண்ணை ஆன்மாவாக மாற்றுகின்றது. அது நாம் உயிருடன் இணைக்கப்படும் போது தன்னை காக்கும் உணர்வால் அது இயக்குகின்றது. இருந்தாலும் அதனின் விஷத்தன்மையின் உணர்வை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் அதை எடுக்கின்றோம். இன்று ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நெருப்பு என்று இருக்கின்றது. அந்த நெருப்பை பார்த்தவுடன் அது எரிவதை பார்த்து மகிழ்ந்து தவழ்ந்து ஓடுகின்றது. அதை அறியாத ஒரு குழந்தை, அதை இதை அறிந்த தாயோ இதை செய்யும் செயலை பார்த்த பின் ஆ என்று அலறுகின்றது, என் குழந்தை எரிந்துவிடுமே, அதன் உடலிலே இந்த நிலை உருவாக்கிவிடும் என்று இதை அறிந்தது அது நுகர்கின்றது. ஆனால் குழந்தையோ இது சுடும் என்று அறியவில்லை, அது தொடச் செல்கின்றது. தொட்ட பின் தான் அது உணர்கின்றது. இது தொடுவதற்கு முன் அறிந்தது அது செயல்படுகின்றது. ஆகவே அதனின்று காக்க தாய் அந்த இவ்வாறு ஆகிவிடுமே என்று உணர்வின் வேக துடிப்பால் அது நுகரப்படும் போது அச்சுறுத்தும் உணர்வின் வலுகள் அதிகமாகின்றது. அப்போ அந்த அச்சுறுத்தும் உணர்வு வந்துவிட்டால் தன் குழந்தையை நினைக்கும் போதெல்லாம் அந்த பதட்டம் வரும். ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த பதட்ட உணர்த்தவே அடிக்கடி அதை ஊட்டி அவன் அச்சுறுத்தும் நிலையாகவே மாற்றிவிடும். அவன் சிந்திக்கும் செயலும் இழக்கும், அவனை பற்றி வளர்க்கும் சிந்தனையும் இங்கே குறைகின்றது. ஏனென்றால் அந்த ஒரு சந்தர்ப்பம் பார்த்த நிலைகள் இது மீண்டும் மீண்டும் இதவே வளர்க்கின்றது. இதைப்போலதான் தவறு தாய் செய்யவில்லை, தன் குழந்தையை காக்க வேண்டும் என்று எண்ணியது அந்த உணர்வை தன் உயிர் அந்த உணர்வு கண் அதை உணர்த்துகின்றது, கவர்கின்றது, உயிருடன் இணைக்கின்றது, உயிர் உணர்த்துகின்றது, உடலை இயக்குகின்றது. உணர்வோடு அதை இயக்கி உடலின் தன்மை கொண்டு தீமை என்ற நிலைகளை காக்கும் உணர்ச்சிகளை தோண்டுகின்றது, குழந்தையை காத்து விடுகின்றது. ஆனால் அந்த கண்டுணர்ந்த வேதனின் உணர்வுகள் அந்த எரிச்சல் ஊற்று உணர்வுகள் இங்கே விளைந்து விடுகின்றது. அதே நினைவாற்றல் வரும்போது எது சுட்டுவிடும் என்று என்றதோ இத்தகைய நிலைகள் ஒரு தாய் பார்த்திருந்தால் அவனுடைய வளர்ச்சியின் தன்மையோடு எம்மம்மா கால் எரியவே பாதம் எரியவே இதை பார்க்கலாம். அவர்களுக்கு இந்த எரிச்சல் ஊற்றும் உணர்வின் தன்மை இது விளைந்தே செய்யல, தப்பு செய்யல, இந்த உணர்வு வந்துவிட்டது, அதை நீக்க வேண்டும் அல்லவா. அப்போ அந்த நேரத்தில் இதை காத்தாலும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று இதை இணைத்து அந்த எரிச்சல் ஊட்டும் உணர்வை அடக்க வேண்டும். தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். ஆனால் ஆறாவது அறிவின் தன்மையை கார்த்திகேயா வெளிச்சம். ஓர் வெளிச்சத்தை நாம் அங்கே பொருள் இருப்பதை காண முடிகின்றது. மனிதன் இந்த உண்மையும் உணர தெரிந்து கொண்டவன், தீமையும் அகற்ற தெரிந்து கொண்டவன். அதனால்தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான். அப்போ அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் வளர்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் தீமையை அகற்றும் சக்தியாக நமக்குள் உருவாக்குதல் வேண்டும். அதை நாம் உருவாக்க நாம் வடிகள் வகுக்கப்பட்டதுதான் காவிய படைப்புகளின் முக்கியம். ஆகினால் இதை நாமோ இப்படி செய்தல் வேண்டும். எத்தகைய நாம் குறைய காண்டினாலும் இதை போன்று நாம் செயல்பட அந்த தாய் இதை என்ன வேலை என்றால் எரிச்சல் ஊட்டு நிறைகளும் அது வளர்ந்து விட்டால் இந்த பயணப்பாகலாம் எரிஞ்சி எரிஞ்சு பேசுவாங்க. அந்த எரிச்சலின் தன்மையும் மாறுபட்டு இங்கே கைகால் எரிச்சல் வரும்.
வீட்டுக்காரன் ஏன் குழந்தை இப்படி எரிஞ்சு வீசினு நீங்க இருப்பது எது எடுத்தாலும் இவன் இப்படியே செய்துக்கிட்டான், இறையா எழுத்து போடுறான், எங்கேயோ போறான். அப்ப அங்கேயும் எரிஞ்சு பேசும் உணர்வு இருக்கும். அந்த உணர்வுக்கு அனுபவம் உருவான அந்த உணர்வுக்கு உணவு தேவை. அந்த உணர்ச்சிகளை தூண்டும், அதன் நுகரும், அது வளரும், அதனுடைய மலம் உடலாகும். அந்த எரிச்சலின் உணர்வின் தன்மை இங்கே விளையும். இதை போன்ற நிலைகளைத்தான் அங்கே காட்டுவதற்கு. இப்போ ஒரு விஷத்தின் தன்மை நாம் பார்க்கப்படும் போது அது கொடூர நிலையை தெரிகொண்டு கொள்ளும். அது தாக்கிவிட்டால் என்று அச்ச உணர்வை நமக்குள் எடுக்கும்போது இந்த உணர்வு விளைந்து விடுகின்றது. பின் பாம்பின் நினைவே அடிக்கடி வரும். சும்மா கயிறு கண்டா அந்த பாம்பு கிடைக்கும், சும்மா ஒரு கயிறு நெறிஞ்சு இருந்தா போறோம், ஐயோ பாம்பு. ஒரு சமயம் கொஞ்சம் பழனியில நான் பாட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்த நினைச்சு இந்த வாழை மட்ட பாம்பு நான் பாம்பு பழம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து குப்பை தொட்டி போட்டுக்கிறாங்க. அங்கிருந்து வந்தோடனே நாகப்பழம் மாதிரி இருக்குதுங்க, லேசா அந்த இருட்டா இருக்குது. நாகப்பாம்புக்கு படம் எடுத்துருக்குங்க. நான் பார்த்தேன் ஆமான்ட்டேன், வரவெல்லாம் ஆமாட்டாங்க. எல்லாம் பார்த்தவொடனே ஆள் ஆளுக்கு தடி எடுத்துட்டு விட்டாதே போயிட போய் பாத்துக்கோங்கிறாங்க. குச்சியை தேடிட்டு வர்றவன கூட்டம் ஒண்ணு ஆகி போச்சு. அந்த கூட்டத்துல ஒருத்த குச்சி எடுத்து அடிச்சா பாருங்க, இது சேர்ந்து அந்த குச்சியோட மேல அது வந்த உடனே என்ன ஆகி போச்சு, நீ உள்ள நான் சாகடு உள்ளவன் அரைஞ்சு பேர் கீழே தடிக்கு விழுந்தாங்க. யாரு பேர் அவன் மேல எல்லாரும் விழுந்துட்டு இருக்காங்க. ஆனா வாழமண்ட அந்த இருட்டுல ஒருத்தம் பாம்புன்னு சொன்னா அந்த உணர்வான அறிவை காத்து. உள்ளுக்கு இப்படி வந்தங்க, இடம் இருக்கு. அப்போ இதனுடைய உணர்வு எது? இதுதான். இதை காட்டுவதற்காக ஒரு சமயம் குருநாதர் என்ன செய்தாரு, நீ ஒரு மரத்தடியில் போ, அங்க போன உடனே இங்க முனி வந்தது. அந்த முனி வந்த உடனே என்னை பார்த்த உடனே என்னை மிரட்டினது, கைகாலெல்லாம் நடுங்கிடுச்சு. உடனே ஓடி வந்துட்டேன், எனக்கு இதை கொடுத்தா உனக்கு நல்லது செய்யன்னு சொன்னது அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு என்ன. இதே மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட சொன்ன உடனே நிஜமாவ நான் பார்த்தனப்பா, நீ இத்தனை மணிக்கு போய் பாருங்கன்னா ஆமா அது தெரியுதுங்க. என இந்த உணர்வு பதிவானது அந்த நினைவுகள் அங்க உருவாக்கும். அப்ப அந்த உருவாக்கப்படும் நான் சொன்னது மாதிரி உனக்கு வேண்டி இதை கொடுக்கிறேன், என்னை காப்பாத்துங்கிறான். அந்த உணர்வுகள் அவனிடத்துல விளையும். இவன் சொன்ன உடனே அந்த எண்ணம் இவனுகிட்ட வளருது, எனக்கு அந்த முடி வந்து என்னை காப்பாத்துச்சுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு எதிரி இருந்தான், அதுக்காக வேண்டி அவன் கெட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த உணர்வு இங்க எடுத்த உடனே அதே மாதிரி அவன் கெட்டு போனான், என்னை காப்பாச்சு. இத்தனை நாள் நான் அந்த சாப்பாடு கொடுத்தேன் அவன் சொல்றான். அவன் சொன்னதை கேட்டுட்டு இன்னொருத்தன் கெட்டு போறதுக்காக வேண்டி அங்க என்ன செய்யறான், அங்க போறாங்க. அப்போ அவன் கெட்டு போகக்கூடிய உணர்வுக்கு இவனுடைய நிலைகள் ஆகி இவன் விளைய வச்சு அந்த நினைவை அங்க கூட்டுறான். முதல் இவன் கேடுறான், அடுத்தவங்களுக்கு விதைக்கிறான். இதே மாதிரிதான் இப்ப திடீர் சாமிகள் உருவாகிறத பாக்கலாம். இங்க காசுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆத்துக்குள்ளுக்கு பிணைச்சு வச்சிருது எதையாவது ஒரு சிலைய. ராத்திரில வந்து என்ன கெனாக்கள்ல சொன்னாருங்கன்னு நாலஞ்சு பேர்ட்ட சொல்லுவாங்க. அப்புறம் இதை சொல்லி 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 உருவாக்கிய பின் என்னால இமிஷம் தாழ முடியலைங்க அப்படின்னு இவர் சொல்வார். சொன்ன உடனே அப்புறம் இவர் நாலஞ்சு பேர்ட்ட சொல்லி அப்புறம் எல்லா ஊர்ல சொல்லி இது எப்படியோ பார்க்கணும்னு சொல்லி இவர் தெரியாத மாதிரியே அலையிற மாதிரியே சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு போற மாதிரி இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை செய்வான். அப்ப அதை செய்யப்படப்போது ஆகா வந்தாச்சு, சொப்பனத்தில் சொன்ன மாதிரி வந்தாச்சு, நீ இதை எனக்கு எடுத்து வளர்த்தீங்கன்னா உனக்கு இன்னது கிடைக்கும் அப்படின்னு இவர்கள் எதை சொல்றாங்களோ அது நடக்கும். அப்ப இவங்க சொன்ன ஆசையில வச்சு இந்த முருகனுக்கு கோலாகோலமா நடக்கும். அப்ப இது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு காசு கிடைக்கும். இவங்க எண்ணி ஆசைகள் இங்கே வளரும். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னு அந்த சாமிக்கு போச்சு.
இது நடந்த நிகழ்ச்சி. சில இடங்கள்ல இப்படி நடக்கு. இதே மாதிரி நம்ம ஆசை எது உருவாக்கி பிற இடத்துல பதிவு செய்யுமோ அந்த உணர்வு வரும். இதான் கோபி பக்கத்துல கற்பூரத்தை கொளுத்தி ஆயிரம் ஆடுகளை வெட்டாங்கன்னு சொன்ன உடனே அங்க கூட்டம் போயிட்டு இருக்கு. சொல்லி கிடக்கிறது. அப்ப மனிதன் ஆசை எது இருக்குது? எனக்கு என் காரியம் ஜெயிச்சது, அவன் தப்பான வழியில போயிட்டு இருக்கு, அதுக்காட்டி ஆயிரம் ஆடுகளை வெட்டினேன் அப்படின்னு சொன்னா இந்த வேடிக்கை பாக்குறதுக்கு பஸ் நிறையுது. காரியம் இல்லாமலாம் போச்சு. இந்த உணவு பதிவானோடனே நான் நாலு ஆடு, நீ மூணு ஆடு, ஆள் ஆடு இப்படின்னு போயிட்டு இருக்கிறான். அப்போ மனிதன் இவனுக்குள் உருவாக்கக்கூடிய உணர்வு வந்த உடனே இதுல அவங்க சொந்தக்காரன் அந்த இடத்துல யார் கடை வச்சு யாவரானாலும் அது எங்களுக்கு பங்கு வந்துடணும். கற்பூரம் எது வாங்கினாலும் கற்பூரம் இங்கதான் வாங்கிக்கணும். இவங்க வாங்கி அவங்க எடுத்து வாங்கிக்கணும், என்ன விலைக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேல நீ இதை வச்சு விட்டுக்கோ. அது ஏன் கேக்குறீங்க? அத ரெண்டு மூணு ரிப்போர்ட் வந்துச்சு. நான் கடை வச்சனுங்க, இப்ப நிறைய ஆகிறவன எனக்கு நீ இவ்வளவு கூ சேர்த்து கொடுக்கணும். அவங்க இடத்துல கூட இல்லைங்க, நான் ஒதுக்கி வச்சேன். ஏன் சாமி பார்க்க வரும்போதானே அவன்கிட்ட யாராவது கொடுக்கணும். இது நடந்த நிகழ்ச்சிகள் எப்படி வந்து கேட்டு இருக்கிறாங்க என்றால், இப்படி தெய்வங்களை உருவாக்குறவங்க ஏராளம். மனிதருடைய ஆசைகள் எதுவோ அதுக்கு தகுந்தவாறு இப்போ கடவுளை உருவாக்கி கடவுள் மறைவிலை பழைக்கிறதுக்கு நிறைய வந்துட்டாங்க இன்னைக்கு. அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நாம ரொம்ப உசாரா இருக்கணும். இதுல வைக்க ராத்திரி கனால் வந்தாரு, விநாயகருங்க வைக்க சொன்னாரு. என்ன இந்த இடத்துல விநாயகருங்க என்னை தேடி வந்து சொன்னாரு, இங்க எடுத்துக்கொண்டு வச்சிருந்தாரு. அதுக்கு ரெண்டு மாலை கீழே எல்லாம் போட்டு உனக்கு இந்த நன்மை தருவோம் சொன்னாரு. அதனால இதை வணங்குறவங்க இப்படி கிடைக்கணும். இந்த ஆசை இப்படித்தான் நம்ம வணங்க போறோம். எனக்கு இந்த சாமியினால ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற இந்த நிலையிலத்தான் நாம் இருக்கின்றோமே தவிர, நம்மளால் பிறருக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை காலத்தால் போச்சு. அரசர்கள் எதை வழித்து தன் கௌரவத்தை காக்க மற்ற அரசனை ஒரு கேட்கலாம் பொருள் கிடைக்கலன்னா அந்த அரசனவே எதிரியாக்கி உடனே தன் மக்களை திரட்டி போர் செய்யறான். அதே மாதிரிதான் இன்றைய நாம நிலை என்ன, ஊர்ல கொஞ்சம் ஒரு கௌரவமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதாவது விரும்புகிறாரு கொடுக்கலன்னா அவ்வளவு திமிராயி போச்சா, சரி பாக்கலாம். உடனே இந்த இளைஞர்கள் இங்கே வரும். நாம ஒரு எண்ணெய் ஒரு சாமான கொடுக்கறதுக்கு என்ன அப்படிங்கிற நிலைகளை பகமை உருவாக்கி, ஆனால் இந்த உணர்வுகள் பதிவாக்கி கொண்டோம். இப்ப நாமும் அவங்க அப்படி செய்யறான்னு நாம சொல்றோம், நமக்கு பின்னாடி நாலு பேர் வருவா நாமளும் அதைத்தான் செய்யறோம். ஒருவரை நாம குறை கூடுறோம். அதே சமயத்தில் அவர்கள் செய்யறான் இருந்தாலும் அதே நிலை நம்மளுக்கு வந்தாச்சுன்னா நாமளும் அதான் செய்யறோம். இப்ப நம்ம பாக்குறோம், பொண்ணு நாம கொடுக்க போகும்போது அநியாயமியா 10 பவுன் கேக்குறாங்க, 50 பவுன் கேக்குறாங்க, 100 பவுன் கேக்குறாங்க, காரை கேக்குறான்னு நாம தான் சொல்றோம். நம்ம பையனுக்கு கேட்க போகும்போது என்ன செய்யறோம்? அதுக்காக இப்ப நம்ம பையனுக்கு கேட்க போகும்போது இதை கேட்கறோம். அந்த தாயுங்கிற நிலைகளே மருமகளை மறிக்கிற எந்த வகையில, பணம் இருந்தா மருமகளை மறிக்குது, பணம் இல்லைன்னா மருமகளை மறிக்கிறது இல்லை. இன்றைக்கு பெரும்பகுதியான நிலைகள் எல்லா மதத்திலும் இது ஊடுருவிருச்சு. என்ன பகுதியா என்னன்னு சொல்லுவாங்களே, வரதட்சணை பேர் வேற என்னமோ சொல்லுவாங்க, கௌரி கௌரி. இது கொடுக்கலைன்னா கல்யாணம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு விஷத்தன்மைகள் பரவி இருக்குது. அதே வெறுப்பின் தன்மையும் பகமையும் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆக நமக்குள் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தி வச்சு சமைச்சு வச்சிருக்கு. இதுல இருந்து யாரும் மீள வேணும்னாலும் மீள முடியல. நான் பேசுற நியாயத்தை, அந்த நியாயத்தை நானே காக்க முடியாது. ஆனால் இந்த அளவுக்குத்தான் உலகம் போயிட்டு இருக்கு. இதை போன்ற நிலைகளை வாழும் நாமோ நம் குருநாதர் காட்டிய அறுவழியில் நம்மளுக்கு இந்த இடம் சொந்தமே இல்லை.
இது முதல்ல வச்சுக்கணும். நம்ம உடல் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. இப்ப குடியிருக்கிற வீடு, இந்த வீட்டில் நாம எந்தெந்த அளவுக்கு உயர்ந்த செல்வங்களே அந்த அருஞான செல்வத்தை சம்பாதிக்கிறோமோ, நமது இடம் கடைசி எல்லை சப்தரிஷி மண்டலம். இது முடி வச்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையில வரதட்சணை 1000 பணம் வாங்குவாங்க, பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ ஆனாலும் இதெல்லாம் விட்டுறான். இவ்வளவு வரதட்சணை கொண்டு எங்க வீட்டுக்காரர் எப்படி பண்ணிட்டான், 4 தடவை இங்க செலவழிச்சிட்டாருன்னா நீ என்ன உங்க அப்பா வீட்டுல என்ன கொண்டு வந்த, என்ன செய்த நீ, இந்த தகராறு வழக்கு. ஆக பணம் வந்து இவர்கள் நல்லவதாக்குறான்டா இல்லை. ஆக இதை போன்ற உலக ரீதியிலே பகமைகளை எதிரிகளை முதல்ல கல்யாணம் செய்யும் போதே எதிரிகளை நம்ம உடல்ல உருவாக்கி இட்டம் போறோம். எதிரிதான் உருவாக்குறோம். நாம் உயர்ந்த ஞானத்தையோ நமக்குள் அந்த உருவாக்கும் நிலை இல்லை. இது இன்றைய சூழ்நிலையில் அதை செயல்படுத்த வேண்டும், மாற்றி அமைக்கணும்னாலும் முடியாது. ஆனால் நாமோ நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம வளர்க்கணும், நாம் பெற வேண்டும் என்று தியானிக்கணும். எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை பெற வேண்டும் என்று நாம தபம் இருக்கணும். இதுதான் உண்மையான தபம். இப்ப நாம 50 பேர் இருக்கிறோம், அப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஒரு குடும்பத்துக்கு போகும்போதெல்லாம் இது நம்ம கிட்ட வாயில சொன்னோம்னா நீங்க அந்த வரதட்சணை அப்படி வாங்காத வாங்காதன்னு சொல்ல வேண்டியில்லை. நாம இப்படி சொல்லணும், வரதட்சணை வாங்குற குடும்பத்துல எல்லாம் நிம்மதி இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளுக்கு நிம்மதி வேணும்னா மனசு ஒத்து இருக்கிற மாதிரி செய்யறதுதான் நல்லது. அவங்களுக்கு ஞாபகம் ஊற்றி அதை விடுதலை செய்யணும். அதுவும் இல்ல சொல்லி விதைச்சு விட்டு நாம தபம் இருக்கணும். அவங்களுக்கும் நல்ல மனசு வரணும், இந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு வரணும், அந்த நிலை வரணும், நமக்குள்ள இதை வளர்த்துக்கணும். இதை நாம செய்து பழகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒன்றி எல்லோரு இடத்திலும் சமூகத்துடன் ஒன்றிதான் வாழ்றோம். ஆனாலும் அதுல அதை செய்யல எதை செய்யல வந்தாச்சுன்னா உடனே நம்மளுக்கு இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாயிரும். அப்ப நமக்குள் எதிரி ஊடுருவிடுறாங்க. அப்ப எதிரி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நல்ல குணங்களுக்கு அதுக்கும் போராட்டம். பாருங்க நல்ல குண்டுமா இருப்பாங்க, இந்த மாதிரி ரெண்டு சொல்லு வந்துருச்சு அப்படின்னா இந்த மனப்போராட்டம் வரும்போது சுவாசிக்கிறோம். நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட அணுக்கள் இங்க தனி நெருங்கிக்கோங்க. என்னன்னு கேட்டா நான் ஒரு பையன் இந்த மாதிரி செய்தான், இந்த மாதிரி சம்பந்தி இந்த மாதிரி சொன்னாங்க, அதுல இருந்து மனம் உடஞ்சிங்க, அதை பார்த்த இப்படி போயிட்டாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இப்படி போயிடுச்சுன்னு தெரியுது. அதுல இருந்து மீண்டதுக்கே வழி இல்லை. இப்ப என்னோட சிநேகிதன் சொன்னங்களா, சீரழிபுத்தர் என் வயசு தான், என்னைக்காரு 2 மூத்தாளு. ஆனா அதை வச்சு அது வளர்ந்தாரு, 2 பையங்க. ஆனா அந்த பையங்க 4 பக்கம் கடனை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா இந்த வருமானம் வருது, இது இவருக்கு 5000 வருதுங்க பிஞ்சுனு. அதை வச்சு எல்லாம் நிகழ்ச்சி பண்ணலாம். தான் பூர்வ வீட்டை இந்த மாதிரி கடங்காரர் வந்து இது கொடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனக்கவலை. நான் போயிருக்க போமே, நீ வந்தியா இல்ல பிரதா பார்க்க போகும்போது ஏன்பா இந்த மாதிரி நெறிஞ்சிட்டேன்னு கேட்டேன். இப்ப என்ன சொல்றாங்க, நான் பையனுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, வட்டி மேல வட்டி ஏறி போச்சு, எதை செய்ய முடியல, நான் கரையை எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்ததுல இருந்து மனசப்பா நான் 5-6 பொம்பளை பிள்ளை நீ கட்டி கொடுத்து இவ்வளவு காசும் கொடுத்தியே அப்படின்னு நான் சொல்லி பாக்குறேன். இல்ல அப்பா கொடுத்த வீடு போச்சு, அது மனசு போச்சு, நடக்க முடியாம வருதுங்க. நான் பாத்துட்டு வந்த பிறகு 2 இந்த உணர்வுகள். அப்ப அந்த அணுக்களின் தன்மைகள் மற்றதை வளர விடாது, நம்முடைய எண்ணம் எப்படி கொல்லுது. நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி உண்டு. அதனால இதையெல்லாம் நம்மளுக்கு இந்த உடல் சொந்தமா, அந்த சொத்து அவருக்கு போயிடுச்சு, நம்மளுக்கு இனி அழியா சொத்து எது, இதை செய்யுங்க. அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெறணும், என் உடம்பு முழுது படணும், எதோ இனி இருக்கிறதாவது நல்லதா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல அறிவு வரணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எங்கெங்கே சொல்றதுக்கு, ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, இதை நினைச்சு நினைச்சு பண்றோம், எல்லாம் பண்றோம்.
இந்த உடலை விட்டு இந்த உயிரான ஈசன் போயிட்டு என்ன செய்தேன், ஈசனான இந்த உடல் முதல்ல சிவம்ங்கிறோம், கடைசியில் இது சபம்னு சொல்கிறோம். அப்ப உயர்ந்த மனிதனானாலும் அந்த சபமானவர்பாடு ஆயிரம் மாலைகளை போடலாம், அப்புறம் கொண்டு தனிசி அனாதி அங்க கொண்டு தள்ளிட்டு தான் வரும். அப்போ இந்த உடல் இருக்குதா இல்லை, இந்த உயிர் வெளியில போட்டா அந்த உடலுக்கு மதிப்பு இருக்குதா இல்லை, அப்ப நம்மளுக்கு எதை மதிக்க வேண்டும், நம் உயிரை நாம் மதித்தாக வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இந்த உடலை விட்டு சென்றால் நாம் எப்போதும் அவனோட நிலையா இருக்கலாம், அவனுடன் அவனாகவும் அவனாகவும் நாம் வாழலாம். ஏன்னா உயிரால் உணர்வால் எடுத்துக்கொண்ட நிலைகள் இப்போ நாம் அவனோட அவனதான் வாழ்றோம். நாம் எதை எதையெல்லாம் எடுக்கிறோமோ அந்த இம்சையெல்லாம் இங்க உடல்ல இருக்கு, எம்மம்மா ஐயையோ அப்பப்பா இதுவும் அவனோடதான் வாழ்றோம். அந்த இருளை நீக்கி பொருள்கான் உணர்வை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகும் போது நாம் நிலையான நிலைகளில் அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இருளை அந்த நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக என்றும் நிலையா இருக்கலாம். அதான் கற்கி. உயிர் ஒளியாகின்றது, பல நிலைகளை வெல்லுகின்றது. ஆக மனிதனானது நரசிம்மா தீமைகளை பிளக்கின்றது, தீமைகளை பிளந்திடும் உணர்வுகளை விளைவிக்கின்றது. இந்த விளைந்த உணர்வுடன் உயிருடன் ஒன்றி என்றும் நிலைக்கின்றது தன் கல்கி. ஆனா கல்கி கடவுள் எங்கேயோ இருக்கிறார் நாம் நினைக்கிறோம், நம்ம உயிர் தான். அதனை உணர்வுகள் வளர்ந்தது கொண்டு எதனை இணைக்கின்றோமோ அதன் நிலை கொண்டு அதுவாகின்றது. இது மனிதன் காட்டிகை. இந்த உணர்வுகள் தெரிந்திடும் அழிவு வருகின்றது. இந்த உடலில் பெற்ற பெண் இந்த இன்பத்தின் உணர்வின் தன்மை அவனுடன் நினைக்கும் போது என்றும் பேரின்ப பெருநிலை என்ற நிலை அடைகின்றது. வரும், எல்லாம் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், எல்லாம் வரும். அந்த கஷ்டம் வந்தாலும் பிடிப்பு இங்க விட்டக்கூடாது, அதை பற்றுடன் பற்றி இதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆகையினாலே நாமோ முக்கியமா நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம புஸ்தங்கள் குருநாதர் காட்சி அறுவழியில் இதை நாம் படிக்கணும், இந்த உலகத்தோட ஒத்து வாழணும், உலகத்துக்கு இந்த ஞானமும் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழியும் காட்டணும், அதுக்கு மனத்தின் நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும்.